Hi guys, welcome and welcome back to my YouTube channel. இப்போ நீங்க என்ன first time பாக்குறீங்கன்னா என்னோட பேர் வனிஷா. நம்ம சேனல்ல நிறைய skin care, vlogging இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா please do consider subscribing to the channel. சோ இன்னைக்கு எல்லாருமே டைட்டில் பார்த்ததா உள்ள வந்திருப்பீங்க. என்னோட personal favorite topic how to hydrate your skin. அப்படி இல்லனா how to achieve the glass skin effect. அப்படின்றத பார்க்க போறோம். ஓபனா சொல்ல போனா இது வந்துட்டு இந்த ஒன் டேல மிராக்கல நடக்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. கண்டினியூஸ் யூசேஜ், கன்சிஸ்டன்ட் யூசேஜ்னால மட்டும்தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதை நான் ஃபர்ஸ்டே கொடுத்துறேன் டிஸ்க்ளைமர். ஓகே, இப்போ ஆக்சுவல் வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் அது வந்து வெறும் டிப்ஸா கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ரொட்டீனாவே சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருக்கேன். ரொட்டீனில் ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தா குளிக்கிறது வச்சுக்கலாமா? ஓகே, நீங்கள் குளிக்கும் போது எப்போவுமே ரொம்ப ஹாட் வாட்டரில் வந்துட்டு ரொம்ப குளிக்காதீங்க. ஏன்னா ஹாட் வாட்டரில் குளிக்கும் போது உங்கள் ஸ்கின்னோட நேச்சுரல் ஆயில் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிப் ஆகி போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நேச்சுரல் ஆயிலே இல்லைன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக சப்ளாக இருக்கிறதுக்கு வந்துட்டு சான்ஸே கிடையாது. நீங்கள் ஷவர் எடுக்கும் போது வேறு வழியே இல்லை, நீங்கள் ஹாட் ஷவர் தான் எடுத்தாகணும் அப்படின்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ஒரு க்ளோஸ்ட் ட்ராப்டு பிளேஸில் எடுங்க. ரொம்ப பெரிய பாத்ரூமாக இல்லாமல் இருக்கிறதுலேயே குட்டி பாத்ரூம் எதுலையாவது போயிட்டு நீங்கள் ஹாட் ஷவர் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் ஷவரில் இருக்கிற அந்த ஸ்டீம் எல்லாம் இருக்கும் இல்லையா, சுடுதண்ணி ஊற்றி குளிக்கிறீங்க, அந்த ஸ்டீம் ஆவியெல்லாம் வெளியே பறக்கும். அந்த ஆவியெல்லாம் அந்த க்ளோஸ்ட் இடத்துலேயே ட்ராப் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்டீம் பாத் மாதிரி செயல்படும். பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்ட் ஷவர் தான். ஏன்னா கோல்ட் ஷவர் தான் உங்கள் வந்து நேச்சுரல் ஆயில்ஸை ஸ்ட்ரிப் பண்ணாது. உங்கள் ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், உங்கள் ஹேருக்காக இருக்கட்டும், ஒரு நல்ல ஹெல்த்தி க்ளோ கொடுக்கறது கண்டிப்பாக வந்துட்டு பச்சை தண்ணி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை தண்ணியில் குளிங்க. பச்சை தண்ணினா கோல்டு வாட்டர். ஸோ கன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லலான்னா, நீங்கள் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க, இல்லை அவ்வளோ பெரிய ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இல்லை அது வந்து சம்மர் சீசன், இல்லை வந்துட்டு நீங்கள் திடீர்னு ஆஃபீஸுக்கு போகணும், ஒர்க்குக்கு போகணும், அந்த டைம்லலாம் நல்லா அவேக்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு போங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலாக சுடுதண்ணியில் குளிச்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாதிரி தோணும், ஆனால் அந்த செகண்டோட போயிடும். பட் பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி உங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பச்சை தண்ணியில் குளிக்கிறதுனா நீங்கள் வந்து வெது வெதுன்னு தண்ணியில் குளிச்சுக்கலாம். ரொம்ப சுடுதண்ணியிலலாம் குளிக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் சுடுதண்ணி அப்போ குளிக்கவே கூடாதா, எடுக்கவே கூடாதா அப்படின்னு பார்த்தா சுடுதண்ணி எடுக்கலாம். இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் நீங்கள் தூங்க போகிறீங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் சுடுதண்ணி எடுத்துட்டு குளிச்சிங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஆயில் மசாஜ் தெரப்பி, அதாவது ஃபுல் பாடி ஆயில் மசாஜ் தெரப்பிலாம் போயிட்டு வந்திருக்கீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக சுடுதண்ணி வச்சு குளிக்கலாம். ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் போர்ஸை வந்து வைலேட் பண்ணுவோம். ஸோ அந்த வெளியே இருக்கிற ஆயில் வந்துட்டு உங்கள் ஸ்கின்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் ஹாட் ஷவர் எடுத்துக்கலாம். குளித்து முடிச்சாச்சா இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ஃபேஸுக்கு வரும். ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஃபேஸ் மட்டும்தான், ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக பாடியை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த பாடி ப்ராடக்ட்ஸ், பாடி பட்டர் இருக்குது, பாடி லோஷன் இருக்குது. பாடி லோஷனை விட பாடி பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு இன்னும் வந்து எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா பாடி பட்டரில் வந்து பாடி லோஷனாக கம்பேர் பண்ணும்போது ஆயில்ஸ் நிறையா இருக்கும். வேறு என்ன பண்ணிக்கலாம், அப்படி உங்களை பாடி லோஷன் தான் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய ஆயில்ஸ் வச்சுருப்பீங்களா, ஐ மீன் தேங்காய் எண்ணெய் சொல்லலை, லைக் நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணாத ஆயில்ஸ் ஏதாவது இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை தேங்காய் கூட தேய்ச்சிக்கலாம். ஸோ நான் தான் வந்துட்டு ஹேர் பாத் எடுக்க போகிறேன்னா அந்த தலைக்கு மட்டும் ஒன் ஹவர் வச்சுட்டு இது பண்ணிட மாட்டேன். கை கால் எல்லாம் அப்படியே தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா ஒன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குளிக்க போவேன். அது செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அடுத்து இப்போ ஃபேஸுக்கு வந்துடுவோமா, இதுதான் முக்கியமான கட்டம், இதுதான் நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வச்சுதான் கிளாஸ் ஸ்கின் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டபுள் கிளென்சிங். டபுள் கிளென்சிங்ன்றது முக்கியமான விஷயம்ன்றது இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிட்ருக்கு. டபுள் கிளென்சிங்குமே வந்துட்டு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ டபுள் கிளென்சிங் பற்றி டீட்டெயில் வீடியோ வரணும்னா இந்த பக்கத்தில் ஒரு ஐயை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டபுள் கிளென்சிங்லேயே வந்துட்டு ஆயில் கிளென்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆயில் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எப்படியுமே அந்த ஆயில் வச்சுட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மசாஜ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி மேக்கப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரையிங் எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஏன்னா அது வந்து சூப்பர் ஸ்டேயாக இருக்குது இல்லையா, அதனால. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஆயில் கிளென்சர் வச்சு மசாஜ் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபேஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் ஆஃப் கிளென்சிங்கில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற கிளென்சர்ஸ் வந்து வாட்டர் பேஸ்ட் இல்லை ஜெல் பேஸ்ட் அந்த மாதிரி மைல்டு கிளென்சர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிப்பிங்காக இருக்கிற கிளென்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்கிற கிளென்சர்ஸ் வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணுறது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு அகேன் அந்த கிளென்சர்ஸில் இருக்கிற ஹைட்ரேட்டிங் இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஃபேஸை வந்து டேரெக்டாக ஹைட்ரேட் பண்ணும். ஸோ அது மூலமாகவும் உங்களுக்கு வந்துட்டு இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வாட்டர் பேஸ்ட் கிளென்சர் யூஸ் பண்ணும்போது ட்ரை கிளென்சிங் டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா
அது என்னன்றதும் அகைன் சைடில் ஆகி கொடுத்துருக்கேன். அதை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அகைன் அந்த ஜெல் பேஸ்ட் கிளென்சர்ஸில் இருக்கிற மொத்த ஹைட்ரேஷனும் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ உங்களால் கிளென்சிங்லேயே எவ்வளோ செய்ய முடியும் பாருங்கள் அந்த ஹைட்ரேஷனை வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே ட்ராப் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம மூஞ்சியை துடைக்கணும். மூஞ்சி துடைக்கிறதுல கூட உங்களால் ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்க முடியும், அதுலேயும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குன்னா என்னடா அந்த பொண்ணு எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இருந்தாலுமே நம்ம மூஞ்சி சாதாரணமாக என்ன பண்ணுவோம், ஒன்று டவல் வச்சு துடைப்போம் இல்லைனா ஏர் ட்ரை பண்ணுவோம். அப்படி டவல் வச்சு துடைக்கும் போதும் உங்களால் மாய்ச்சர் ரிட்டைன் பண்ண முடியும், அது வந்து கரெக்டாக துடைச்சா. ஏர் ட்ரை பண்ணும் போதும் உங்களால் மாய்ச்சர் ரிட்டைன் பண்ண முடியும், அதுவும் கரெக்டாக துடைச்சா. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயில் வீடியோ பார்க்குறதுக்கு வந்துட்டு மேல் அதை செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேசிக்காக சொல்கிறேன், டவல் வச்சு துடைக்கிறீங்கன்னா டேப் பண்ணிடுங்க, ஏர் ட்ரை பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏர் ட்ரை பண்ணாமல் 50%லேயே நீங்கள் அடுத்த ப்ராடக்ட் வந்து போட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு உங்களால் இந்த ஸ்டெப்பில் கூட மாய்ச்சர் ரிட்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணி முடிச்சோன்னே அடுத்து எக்ஸ்ஃபோலியேஷன் தான். எக்ஸ்ஃபோலியேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பெட்டர் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் போங்க. கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பற்றி பேசும்போது நம்ம கண்டிப்பாக ஆக்டிவ்ஸ் பற்றி பேசி ஆகணும். ஆக்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஹெச்ஏ இருக்கட்டும், ரெட்டினாலாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணி விட்டுரும். அதே நேரத்தில் நீங்கள் மற்ற ஆக்டிவ்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ஃபோலியேஷன் போகும்போது கூட நீங்கள் ஏஹெச்ஏ யூஸ் பண்ணுறது வந்துட்டு உங்கள் ஸ்கின்னில் வந்து மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஏஹெச்ஏ வந்து இட்ஸ் அண்ட் ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபிலிக்னா என்னென்னா இந்த மாதிரியான சப்ஸ்டான்சஸ் வந்து மாய்ஸ்சரை வந்து ட்ராப் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். ஏஹெச்ஏயும் ஹைட்ரோஃபிலிக் அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேஷன் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏஹெச்ஏ எக்ஸ்ஃபோலியேட்டர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ஃபோலியேஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்து மாஸ்க் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹைட்ரேட்டிங் மாஸ்க் ஏதாவது போட்டுக்கலாம், லைக் ஹைட்ரோஜெல்லி மாஸ்க். அது வந்து இங்கே அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை, நான் வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. பட் ஹைட்ரோஜெல்லி மாஸ்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஷீட் மாஸ்க்கும் யூஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸுக்கு மேலே வச்சிடாதீங்க. நீங்கள் ஷீட் மாஸ்க் வந்து 20 மினிட்ஸ்க்கு மேலே வைக்க உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற மாய்ச்சர் அது இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால 20 மினிட்ஸ்க்குள்ளே வச்சுட்டு அது நல்லா அந்த சீரமை வந்து அப்படியே பேக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு எசன்ஸ் இல்லை டோனர்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ரீசன் என்னென்னா மற்ற க்ளே மாஸ்க்காக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க, ஆனால் ஷீட் மாஸ்க்கு நீங்கள் வாஷ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி ஷீட் மாஸ்கில் இருக்கிறது சீரம். சீரம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், எசன்ஸுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய ஹைட்ரேட்டிங் ஃபேக்டர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய எசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வேற என்னது மிஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்தோடனே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி முடித்தோடனே ஒரு லேயர் ஆஃப் மிஸ்ட்டு, ஒரு லேயர் ஆஃப் எசன்ஸ் இந்த மாதிரி போட்டு கண்டினியூஸாக பேக் பண்ணிகிட்டே இருங்க. 10 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கு மிஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிகிட்டே இருங்க. வேறு என்ன பண்ணலான்னா அதுக்கு மேலே ஷீட் மாஸ்க் நீங்கள் போட்டுக்கலாம். 2-3 லேயர்ஸ் ஆஃப் எசன்ஸ் நீங்கள் லேயர் பண்ணுறதுனால அப்படி ஒன்றும் உங்கள் ஸ்கின் ஆக போகிறது இல்லை, அப்படியே பேக் பண்ணிகிட்டு இருங்க. எல்லாமே டேம்ப் ஸ்கின்ல பண்ணுங்க. இப்போ என்னென்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நடுவில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மிஸ்ட்டை. ஸோ ஷீட் மாஸ்க் போட்டு முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஃபாலோ இட் அப் வித் ஒரு ஹைட்ரேட்டிங் சீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கும்போது முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்னு எதை சொல்லலான்னா ஹலரோனிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், கிளிசரின், ஆலோவேரா, ஹனி, வேற ஸ்னெயில் மெசின், செராமைட்ஸ், இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்குள்ளே அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கின் பேரியர்லாம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி அந்த கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீரம்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வச்சு லாக் பண்ணணும். லாக் பண்ணலன்னா அகெயின் நீங்கள் ஆட் பண்ண ஹைட்ரேஷன் எல்லாம் அப்படி பறந்து போயிடும். அதனால் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வச்சு சீல் பண்ணுங்கள். சீல் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மேலே ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் போட்டுக்கலாம், இல்லை ஒரு ஃபேஷியல் ஆயில் போட்டுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹைட்ரேஷனை கம்ப்ளீட்டாக உள்ளே ட்ராப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப லேயர் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு லேயர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக இல்லை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் கிடைக்கும். கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் வருதுன்னா உங்களோட நேச்சுரல் பேரியர், அதாவது உங்கள் ஸ்கின்னோட பேரியர் அவ்வளோ ஆசமாக இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறி. அதெல்லாம் உண்மையிலே நம்ம ஸ்கின்னோட பேரியர் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஒர்க் ஆன் இட், டூ இட். ஆக்சுவலாக அதான் நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு இதில் சொன்ன எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் டெய்லி பண்ணணும்னு இல்லை, பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸஸ் ஹைட்ரேஷனை வந்து ஆட் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்ம வந்து ஏஹெச்ஏ வந்துட்டு வீக்லி ட்வைஸ் தான் யூஸ் பண்ணணும்னா வீக்லி ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக டெய்லி யூஸ் பண்ணிட்டு எதையுமே அளவுக்கு மீறி செய்யாதீங்க அப்படின்றது தான் என்னோட நோட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் இன்னும் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஷேர் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.